ஹலோ வேல்ஸ் வியூஸ், இன்றைக்கி இந்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கல. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன நான் பார்க்க போகிறோன்னா, அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள், அதாவது ஆளில்லா விமானத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள்ங்க, அதாவது தானியங்கி வானூர்தி இல்லைன்னா ஆளில்லா விமானம் கூட இதை சொல்லலாங்க. இது பெருமளவு பார்த்திங்கன்னா இராணுவத்திற்கு தாங்க அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த ஆளில்லா விமானத்தை வந்து அதிக அளவு பயன்பாட்டிற்கும் எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் தளராத பறக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப, அதாவது சாஃப்ட்வேர் பொருத்தப்பட்ட ஒரு இயந்திரமாக இந்த ஆளில்லாத விமானம். இந்த ஆளில்லா விமானத்தை வந்து ஜெட்டு வந்து இதோட தன்மையை வந்து ஏவுகணையிலேருந்து பிரித்து காட்டுதுங்க. ஏன்னா ஏவுகணையில் வந்து தானியங்கி விமானமாக கருதவே முடியாதுங்க. ஏன்னா ஏவுகணையில் வந்து இந்த ஆளில்லா விமானத்து மாதிரி வழிநடத்த முடியாதுங்க. இந்த ஏவுகணையில் வந்து தானாகவே ஆயுதமாகவும் மாறுங்க. ஆனால் இதை வந்து தொலைவிலேருந்து இயக்கப்பட்டாலும் திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியாதுங்க. இந்த ஜெட்டு வந்து ஆளில்லா விமானம் இருக்குல்ல, அதோடய வடிவங்களையும் அதோடய சிறப்பு அம்சங்களிலிருந்து முற்றிலுமே மாறுபடுங்க. இந்த ஆளில்லா வானூர்தியை வந்து தானாகவே இயக்கக்கூடியதாகவும் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேரோட வேவில் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இது இயங்குதுங்க. இந்த தானியங்கி வானூர்தி வந்துங்க இராணுவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு நான் சொன்னேங்க. ஏன்னா அங்கே தான் எதிரிகளோட செயல்களை வந்து உளவு பார்ப்பதற்கும் அந்த எதிரிகளோட திட்டத்தை வந்து தாக்குதலுக்கும் இந்த ஆளில்லா விமானம் பெரிதும் பயன்படுத்தப்படுதுங்க. இந்த ஆளில்லா விமானத்தை வந்து அபாயகரமான செயல் திட்டங்களுக்கு அதிகளவு பயன்படுத்தலாங்க. இதனால் உயிர் சேதம் அதிக அளவு ஏறாதுங்க. அதனால தாங்க அபாயகரமான விளைவுகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்கங்க. மேலும் தீயணைப்புகளையும் இந்த ஆளில்லா விமானம் முக்கிய பங்கு வகிக்கு. இப்போ ஒரு காட்டிலேயோ ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டுச்சுனாலோ அதை வந்து அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சீர்கள், வனவிலங்குகளுக்கு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பலாயிரக்கணக்கான ட்ரோன்கள் மூலமாகவும் தண்ணீரை வந்து பாய்ச்சி அந்த தீயை வந்து எளிதில் அமைக்கிற அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்ததாக அமையுதுங்க. இதனால தான் இந்த ஆளில்லா விமானத்தை பெரிதும் பயன்படுத்துகிறாங்கங்க. இந்த வகையான தானியங்கி வானூர்திகள் வந்து ஆறு வகையாக வகைப்படுத்துகிறாங்கங்க. முதல்ல வந்து ஒரு இலக்கை வந்து குறிப்பாத்து அக்யூரட்டாக தாக்குங்க, இதில் வந்து இந்த ஆளில்லா விமானம் சிறப்பு மிக்கதுங்க. ரெண்டாவது வந்து போர்க்களத்தில் வியூகம் வகுக்கவும் உளவு பார்க்கவும் இந்த ஆளில்லா விமானம் பெரிதும் பயன்படுத்துதுங்க. மூணாவது வந்து அபாயகரமான செயல் திட்டங்களுக்கு போர் விமானமாகவும் இதை பயன்படுத்துகிறாங்கங்க. நாலாவது வந்து போக்குவரத்துக்கு இது பெருமளவு பயன்படுத்தப்படுதுங்க. அஞ்சாவது வந்து ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த ஆளில்லா விமானம் பெரிதும் பயன்படுத்தப்படுதுங்க. ஆறாவது வந்து வர்த்தகம் மற்றும் படைத்துறை சாராத செயல் திட்டங்களுக்கு இது பெருமளவு பயன்படுத்தப்படுதுங்க. இந்த ஆளில்லா விமானத்தோட பயன்கள் என்னென்னா, இது தொலை உணர்தல் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக பயன்படுத்துதுங்க. ஏன்னா இது வந்து மின்காந்த அலையினாலையும் ரசனைகளின் வேவ்லென்த் மூலயமாகவும் இது அதிக அளவு ஈஸியாகவும் தொலை நுணர்வுதல் மூலமாக இது வந்து செயல்படுதுங்க. இது போக்குவரத்துலையும் பெருமளவு பயன்படுத்தப்படுதுங்க. போக்குவரத்துன்னு சொன்னாலே இராணுவத்தோட போக்குவரத்தில் தாங்க இது அதிக அளவு பயன்படுத்தப்படுது. ஏன்னா இப்போ ஒரு நம்ம இந்திய நாட்டு இராணுவமே ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்ககிட்ட போர் வீரர்கள்கிட்ட எந்த விதமான ஆயுதமும் இல்லைனாலும் இது வந்து அதிக வேகமாக வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதத்தை கொண்டு தரக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. அறிவியல் ஆராய்ச்சியில் இதோட பயன் என்ன தெரியுமா? சப்போஸ் இப்போ ஒரு இயற்கை சீற்றத்தினால சூறாவளி புயல் வந்து நம்ம ஒரு இடத்த தாக்குதுன்னா அப்போ வந்து வானிலை வந்து பறந்து அதோட அந்த சூறாவளியோட பாதிப்பையும் வானிலை ஆராய்ச்சியை வந்து இது முற்றிலுமாக பயன்படுத்துதுங்க. இந்த தகவலை சேகரித்து இல்லாமல் வானிலையோட காலநிலையையும் அதோட பயன்களையும் வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு இது பெருமளவு அமைச்சு அதோடய வேலையை முடிக்குதுங்க. அறிவியல் ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா இப்போ அண்டார்டிகா பதவின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கே மனுஷங்களால் அந்தளவுக்கு போய் ஆராய்ச்சி செய்ய முடியாதுங்க. அப்போ வந்து அண்டார்டிகா பதவியோட வானிலை தகவல்களை இந்த ஆளில்லா விமானத்து மூலமாக பறக்க விட்டு அதோட வானிலையோட காலநிலையை வந்து கட்டுப்பாட்டில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி துல்லியமாக அளந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கும் இதை வந்து தெரிவிக்குதுங்க. அதான் இந்த ஆளில்லா விமானம் வந்து இராணுவத்தில் பெருமளவு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னாங்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானிலிருந்தோ பாகிஸ்தானுக்கும் மலைத்தொடர்களுக்கு இடையில் வந்து இந்த ட்ரோன்கள் மூலமாக வந்து தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து பெருமளவு இராணுவத்தினாலாக பயன்படுத்தப்படுது. இந்த ஆளில்லா விமானத்தோட பயன்களை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்.